உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒருதலை காதலில்தான் ஒரு பெண் தன்னை காதலிக்கவில்லை என்பதற்காக அப்பெண்ணின் மீது ஆசிட் அடிப்பது, கொலை செய்வது என்று பல கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், உயிருக்கு உயிராய் நேசித்த காதலி மனைவியான பிறகு அவரின் உயிரையே எடுக்க துணிந்த கொடூர சம்பவம் அரங்கேறி தற்போது பலரின் நெஞ்சை பதற வைத்துள்ளது. நினைத்தே பார்க்க முடியாத அந்த கொடூர நிகழ்வை வாருங்கள் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் பரங்கனியைச் சேர்ந்த 21 வயது இளைஞர் ஜீவா. இவர் நைனார் பாளையத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவரை காதலித்து வந்தார். கொரோனா ஊரடங்கு காரணத்தினால் ஒரு கோவிலில் எளிமையான முறையில் கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி ராஜேஸ்வரியை கரம் பிடித்தார் ஜீவா. திருமணம் முடிந்த புதுமண தம்பதியினர் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தி வந்துள்ளனர். திருமணமாகி ஒரு மாதமே ஆகியிருந்த நிலையில் கடந்த மாதம் 3ஆம் தேதி ராஜேஸ்வரி தீக்குளித்து விட்டதாகவும் அவரை ஆபத்தான நிலையிலிருந்து மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளதாகவும் ராஜேஸ்வரியின் குடும்பத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளார் ஜீவா. தகவலை கேள்விப்பட்டு பதறி அடித்து மருத்துவமனைக்கு வந்த ராஜேஸ்வரி குடும்பத்தினரிடம் குடும்ப தகராறு காரணமாக ராஜேஸ்வரி மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து கொண்டதாகவும் அவரை நான் தான் காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் ஜீவா கூறியிருக்கிறார். இச்சம்பவத்தை அறிந்த வானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்திருக்கின்றனர். இந்நிலையில் தீக்குளித்த ராஜேஸ்வரியிடம் வாக்குமூலம் பெற்றபோது அவர் கூறிய தகவல் காவல்துறையினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் பெண் வீட்டார் வரதட்சணை எதுவும் தரவில்லை என்று சொல்லப்படுகிறது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் கணவர் ஜீவாவுக்கு உரிய வேலை இல்லாததால் மனைவி ராஜேஸ்வரி வீட்டிலிருந்து வரதட்சணையாக நகை கேட்டு வாங்கி வரச் சொல்லி நச்சரித்திருக்கிறார் ஜீவா. இதனால் கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை நடந்து வந்துள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி வரதட்சணை தொடர்பாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு முற்றி போயுள்ளது. சண்டையில் ஆத்திரமடைந்த ஜீவா மனைவி ராஜேஸ்வரியை கடுமையாக தாக்கியுள்ளார். பின் வீட்டில் சமையலுக்கு வைத்திருந்த மண்ணெண்ணெயை மனைவி ராஜேஸ்வரியின் மீது ஊற்றி தீயை பற்ற வைத்துள்ளார். தீயின் வெம்மை தாங்க முடியாத ராஜேஸ்வரி ஐயோ அம்மா என்று கூச்சல் போட்டுள்ளார். சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் விரைந்து சென்று தீயை அணைத்து உடல் கருகி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த ராஜேஸ்வரியை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறை அதிகாரிகளிடம் ராஜேஸ்வரி ஜீவாவை விரும்பித்தான் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் ஊரடங்கால் ஜீவா வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து வந்ததாகவும் மேலும் என்னிடம் உன் வீட்டிலிருந்து நகையை வரதட்சணையாக வாங்கி வா என அடிக்கடி தொந்தரவு செய்ததாகவும் கூறியிருக்கிறார். இதனால் எங்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டது என்றும் அப்படி ஏற்பட்ட தகராறில் ஜீவா என்மேல் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்தார். மேலும் இதை வெளியில் சொன்னால் உன் அப்பாவையும் சகோதரனையும் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டினார் என்று வாக்குமூலம் அளித்திருக்கிறார் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரியின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு கணவன் ஜீவாவை கைது செய்தனர் காவல்துறையினர். உயிருக்கு உயிராய் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஒருவன் வரதட்சணைக்காக மனைவியின் உயிரோடு தீ வைத்து கொளுத்திய சம்பவம் விழுப்புரம் சுற்றுவட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.